தூந்தர வாங்கி அறுபது வருஷம் ஆகுது இன்னும் சாலை வசதி கூட செய்ய தெரியல என்ன அரசாங்கன்னு கேட்குறேன் சராசரியா ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறேன் நான் தோல்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் கூட நான் எடுத்து போட முடியறது இல்லை இது வசூல் பண்ணி எந்த அரசியல்வாதிக்கு போகுதுன்னு தெரியல இருக்கிற இன்னைக்கு டீசல் ரேட்டுக்கு இந்த மாதிரி ஏத்தினே போறாங்க இது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த டோல்கேட் இல்லைன்னா மக்களுக்கு ரொம்ப நிம்மதியான இருக்கும் ரொம்ப கஷ்டமானது இது குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை இதுக்கு எடுத்துட்டா கூட நல்லா இருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களாக இருபது பைசா எண்பது பைசா ஐம்பது பைசா என்று ஏற்றி இன்னைக்கு ஒம்பது முறை பெட்ரோல் டீசலின் மீது விலையேற்றம் நடந்திருக்கிறது அதாவது பெட்ரோல் மீது ஆறு ரூபாய் நாற்பது பைசா விலையேற்றம் நடந்திருக்கிறது இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்பதற்கு முன் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் விலைவாசி இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசலின் விலை இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஃபீஸோடைய விலையேற்றம் இன்னொரு பக்கம் டோல் பிளாசா அதாவது சுங்கச்சாவடி இதிலும் விலையேற்றத்தை இன்னையில் இருந்து அறிவித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இந்த அனைத்தையுமே பார்ப்பதற்கு முன் இன்னொரு நபருடைய ஸ்டேட்மெண்ட்டை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய அரசாங்கத்திற்கு அதாவது பிஜேபி கட்சிக்கு வக்காலத்து வாங்கி வந்தார் பேர் ராம்தேவ் பாபா ஓட்டை போட்டீர்கள்னா நாற்பது ரூபாய் பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் காங்கிரசிற்கு நீங்க ஓட்டை போடாதீர்கள் அவர்கள் உங்களை ஏமாற்றி வருகிறார்கள் கொள்ளையடைத்தி வருகிறார்கள் ஆனால் கொள்ளை அடிக்காத ஒரு அரசாங்கம் என்னவென்றால் அது பிஜேபியின் அரசாங்கம் நானே இந்த கணக்கை போட்டிருக்கிறேன் என்னுடைய கணக்குப்படி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் ப்ராசஸ் செய்ததற்கு பின் உங்கள் கையில் வருகிறது ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட டாக்ஸை இந்த நாட்டு அரசாங்கம் வசூலித்து வருகிறது அந்த டாக்ஸை வெறும் ஒரே ஒரு சதவீதமாக குறைத்து விட்டீர்கள்னா இது நாற்பது ரூபாய்க்கும் கீழே கொடுக்கப்படும் அந்த வேலையை பிஜேபி அரசாங்கம் பார்க்கும் என்று இன்னொரு பக்கம் கேஸ் சிலிண்டர் முந்நூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பிஜேபி கட்சி வந்துவிட்டார் இந்த நபருடைய ஃபாலோவர்ஸ் லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் கண்மூடித்தனமாக இந்த நபர் பேசக்கூடிய வார்த்தையை நம்பி வரும் அந்த பக்தர்கள் இந்த நபருடைய வார்த்தைக்கு எதிராக இன்னைக்கு இவர் கூறியபடி நாற்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் என்று கூறியது இன்னைக்கு நூறு ரூபாயை பெட்ரோல் தாண்டி விட்டது முந்நூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும் என்று கூறிய இந்த நபருடைய கணக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாயை எல்பிஜி சிலிண்டர் தொடர் இருக்கிறது இதே கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் இவரிடம் கேட்டிருக்கிறார் அந்த பத்திரிகையாளரை எப்படி மிரட்டியிருக்கிறார் என்று மட்டும் பாருங்கள் நான் இதற்கான பதிலை கொடுக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் இந்த நபர் பத்திரிகையாளரை பார்த்து பேசிய அந்த வார்த்தை அப் வாயை மூடு நீ இந்த கேள்வியை கேட்டேன்னா உனக்கு என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியாது இது போன்ற கேள்வியை என்னிடம் வந்து கேட்கக்கூடாது அவர் பேசிய வார்த்தையை நீங்களே கேட்டுவிடுங்கள் இந்த நபருடைய பாணியை கொஞ்சம் பாருங்கள்

मैंने कहा था पूछ पड़ेगा मेरी हाँ, 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 हाँ। कंपनी तो तो भाई, भाई ऐसे प्रश्न मत पूछो बाबा जी मैं प्रश्नों का उत्तर देने के लिए ठेकेदार है जो भी पूछा उसका उत्तर दो बात कह दी थोड़ा सीखो आप ये बताओ एक मिनट आप चैनल पर आप ही की बाइट चली थी मैं मैंने दी थी और अब नहीं देता कल எத்தனை நபர்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக முன்னிருந்தார்கள் பதில் கொடுக்க முடியாத பட்சத்தில் இன்னைக்கு இது போன்ற ஆக்ரோஷத்தை கோபத்தை தன்னுடைய அகங்காரத்தை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் மீது காட்டி வருகிறார்கள் பெட்ரோல் டீசலின் விலையை பற்றி பார்க்கும்போது கடந்த பத்து நாட்களாக பெட்ரோல் டீசலின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இதை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆறு ரூபாய் நாற்பது பைசா வரை இன்னைக்கு பெட்ரோலில் விலையேற்றம் நடந்திருக்கிறது டெல்லியை பொறுத்தவரையில் நூற்றி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒரு பைசா ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஏழு பைசாவாக டெல்லியில் இருக்கிறது மும்பையில் பார்க்கும்போது நூற்றி பதினாறு ரூபாய் எழுவத்தி ரெண்டு பைசா ஒரு லிட்டர் பெட்ரோலும் டீசல் நூறு ரூபாயை தாண்டி விட்டது நூறு ரூபாய் தொண்ணூற்றி நாலு பைசா இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது மற்ற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் நூற்றி இரண்டு ரூபாய் நூற்றி பத்து ரூபாயாக இன்றைக்கி பெட்ரோல் விற்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க சென்னையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசா பெட்ரோலும் டீசல் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு பைசாவாக உயர்ந்துவிட்டது கால்கட்டாவில் நூற்றி பதினோரு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா பெட்ரோலும் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா டீசலும் விற்று கொண்டிருக்கிறது பெங்களூர் பக்கத்து மாநிலம் கர்நாடகா நூற்றி ஏழு ரூபாய் முப்பது பைசா பெட்ரோல் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ஏழு பைசா டீசல் இதே போன்ற மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி குரூட் ஆயிலுடைய விலை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பேரல் கச்சா எண்ணுடைய விலை நூற்றி நாலு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசாவாக உயர்ந்து விட்டது இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக பல இருந்து மற்ற வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருந்து நாம் இம்போர்ட் பண்ணுவோம் ஒரு சில இடங்களில் நூற்றி பன்னெண்டு டாலர் கொடுத்தும் இந்தியா வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் அதாவது தேர்தல் நடக்கும்போது ஒரு நயா பைசா கூட வெளியேற்றத்தை நடத்தாத ஒரு அரசாங்கம் தேர்தல் முடிவிற்கு பின் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த முடிவிற்குப் பின் திடீர் என்று ஒவ்வொரு நாளும் வெளியேற்றத்தை நடத்தக்கூடிய காரணம் என்ன நீங்களே சிந்தித்து பாருங்கள் அதாவது மக்களுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் மக்களிடமிருந்து எந்த அளவில் வரியை வசூலிக்க முடியுமோ அந்த அனைத்து வேலையுமே நாங்கள் பார்ப்போம் என்று இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சுங்கச்சாவடி ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சுங்கச்சாவடியில் வெளியேற்றம் நடந்திருக்கிறது மக்கள் என்ன கூறி வருகிறார் என்று அதையும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரை சுங்கச்சாவடிகளில் வெளியேற்றம் நடந்திருக்கிறது அதாவது இருபத்தி நாலு டோல்கேட்களில் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் வெளியேற்றம் நடந்திருக்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வெளியேற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரை ஒரு ட்ரிப்புக்கான விலையேற்றம் நடந்திருக்கிறது இதனால் என்னெல்லாம் எஃபெக்ட் நடக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழ்நாடு ட்ரேட் அசோசியேஷன் இவர்கள் கொடுத்த தகவல் படி பார்த்தீர்கள்னா ஆயிரம் ரூபாய் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்து வந்தோமோ அதே டோல் டேக்ஸிற்கு இன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது அதாவது ஒரே நேரத்தில் இருநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை வெளியேற்றம் நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா சென்னையிலிருந்து கல்கட்டா போகக்கூடிய வழியில் ஐந்திலிருந்து பதினாறு சதவீதம் வரை இந்த விலையேற்றம் நடந்திருக்கிறது இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பஸ் கார் ஜீப் போன்ற வாகனங்களுக்கு பத்து சதவீதம் விலையேற்றம் நடந்திருக்கிறது இது இருபத்தி ரெண்டு டோல் கேட்ஸ்களில் இந்த விலையேற்றத்தை நடத்தியிருக்கிறார்கள் இன்னொரு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா நெல்லூர் கேட்டில் சென்னை தடா கல்கட்டா போகக்கூடிய அந்த வழியில் பார்க்கும்போது நாற்பது சதவீதம் வரை இந்த வெளியேற்றம் நடந்திருக்கிறது அதாவது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டோல் பிளாஸாக்களை நீக்கும்படி தமிழக அரசாங்கம் ஒரு கோரிக்கை வெளிவச்சு வைத்தது அதே பிரகாரம் பல டோல் கேட்ஸ்களையும் நீக்கினார்கள் இந்த டோல்கேட்ஸ்களை நீக்கியதற்கு பின் எந்த அளவில் வெளியேற்றத்தை தமிழக மக்கள் மீது திணித்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த விலையேற்றத்தை திணித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் என்று நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் விலைவாசி இன்னொரு பக்கம் மக்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோனது இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இந்த தருணத்தில் இது போன்ற வீக்கம் இந்தியாவில் எந்த அளவில் திணிக்கப்படுகிறது பாருங்கள் அதாவது மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத ஒரு அரசாங்கம் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை உங்களிடமிருந்து எப்படி பணத்தை புடுங்குவது என்கிற ஒரே ஒரு நோக்கத்துடன் ஒரே ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கான அரசாங்கமா இல்ல கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கமா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதே விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது ஐம்பது ரூபாய் எந்த டோல் பிளாஸாவில் ஐம்பது ரூபாய் நீங்கள் கொடுத்து வந்தீர்களோ அதே இடத்தில் இன்றைக்கி எழுபது ரூபாயாக விலையேற்றத்தை செய்துவிட்டார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதாவது பெரிய ட்ரக்ஸ்கள் நூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு லை ஒரு சைடு இருக்குது நூற்றி தொண்ணூறு ரூபாய் கட்டி வந்த அந்த விலை இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்து விட்டது எந்த அளவில் இது உங்களை பாதிக்க இருக்கிறது என்று அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் பள்ளிக்கூடங்களின் பஸ் ஃபேர் அதாவது ஸ்கூல் பஸ் ஃபேர் நாற்பது சதவீதம் வரை உயர இருக்கிறது இதை வைத்து உங்களுடைய பழம் காய்கறி டெய்லி உபயோகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அதற்கான விலையேற்றம் நடக்கும் எல்பிஜி சிலிண்டர் அதையும் உங் உங்களுக்கு ஒரு வாகனத்தை வைத்து தான் கொண்டு வருகிறார்கள் அதற்கான விளையேற்றமும் நடக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்கள் அதாவது பஸ் சர்வீஸ்கள் அதில் ஏற்கனவே ஒரு லிட்டருக்கு இருபத்தி ரூபாயை டீசல் மீது ஏற்றிவிட்டது இந்த அரசாங்கம் அங்கேயும் உங்களுக்கு பஸ் ஃபேர் டிக்கெட் அங்கேயும் விலையேற்றம் நடக்கும் இப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஒரு அரசாங்கத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று மக்களுடைய இந்த வழியை வேதனையை நீங்களே கேட்டுவிடுங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கிற இன்றைக்கி டீசல் ரேட்டுக்கு இந்த மாதிரி ஏற்றினே போகிறாங்க இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல பொதுவாக இந்த லாரி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் ஒரு நூறுரூவா இங்கே வாடகை வந்து ஏறல ஆனால் வந்து இந்த டோல்கேட் வரி வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஐநூறு இதை வந்து நாங்கள் போய்ட்டு ஒரு பார்ட்டிகளை துட்டு கொடுங்க எங்களுக்கு டோல்கேட்லாம் இவ்வளோ ஆகுதுன்னு கேட்க முடியல வாடகை மட்டும் ஏறல ஏன்னா நான் லாரி ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமானது இது இதை குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இதை எடுத்துகிட்டா கூட நல்லாயிருக்கும் வண்டிக்கு டேக்ஸ் கட்டுற அதுவும் வாங்கி டோல் டோல்கெட்டு வரின்னு சொல்கிறாங்க இது எப்படி தான் இது இதுக்கும் கட்டி அதுக்கும் கட்டி நாங்கள் எப்படிங்க பிழப்பு நடத்துறது இங்கே வரி ஏற்ற ஏற்ற வாடகை ஏற்ற மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு என்ன நட்டத்தில் தான் ஓடுறோம் டீசலும் ஏறுது இதுவும் ஏறுதுங்க எங்களுக்கு படிக்காசும் ஏறல ஒரு வாடகையும் கட்ட ஆகலைங்க நாங்கள் மீதி இல்லாமல் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் பழப்பு ரொம்ப கஷ்டத்தில் தான் ஓடுது சுதந்திரம் வாங்கி அறுபது வருஷம் ஆகுது என்ன சாலை வசதி கூட செஞ்சு தரல என்ன அரசாங்கன்னா கேட்குறேன் சாலை வசதி எதுவுமே அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தராங்க இதுக்கு கூட கவர்மெண்ட் காசு போட்டு வாங்க முடியலன்னா கவர்மெண்ட் எதுக்கு நம்மளே போட்டு பண்ணிட்டு போயிடலாமே ரோட் டேக்ஸும் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டாங்கன்னா இப்படி குஜராத்தில் வந்து காருக்கு பிரியாமா டோல் காரில் போடுறவங்க அவனுக்கு கம்மி பண்ணி என்ன பிரயோஜனம் எனக்கு பத்து ரூபா கம்மி பண்ணால் தான் நான் வாடகை பத்து ரூபா கம்மி வாங்க முடியும் உங்களுக்கு அரிசி வாங்குறதுல பத்து ரூபா கம்மியாக போகும் எனக்கு நீங்கள் டோல் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்றதுனால எந்த இதுவும் கிடையாது கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறேன் நான் ரெகுலராக கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறேன் நான் கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறேன் சராசரியாக ரெண்டு லட்சரூபா கொடுக்குறேன் நான் டோலுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் என்ன இருக்குது நல்ல பேண்ட் ஷர்ட்டு கூட நான் எடுத்து போட முடியறதில்ல அதாவது பெட்ரோல் வேலையிலேருந்து டோல்கேட்லேருந்து எல்லாம் வந்து இறக்கிற குறிக்கிற சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏற்றுக்கிட்டு தான் போக்குறாங்க இதனால் அரசியல்வாதிகள் தான் வந்து சம்பாதிக்கிறாங்களாக்காண்டி மக்களுக்கு வந்து எந்த பயணம் கிடையாது ஆனால் ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கும் மக்கள் ஏழைப்பட்டங்கள் எங்களை மாரி ஏமையானங்கள் இறங்க இறக்க ரொம்ப அடிமட்டத்தான் தான் போகிறோம் கண்டி நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு காரணமே கிடையாது உண்மையில சார் இதுதான் நடக்குது இன்னமும் நடக்கும் நான் காலத்துல இருந்து பதினஞ்சு வருஷமா இது வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இது வசூல் பண்ணி எந்த அரசியல்வாதிக்கு போகுதுன்னு தெரியல இந்த தமிழ்நாடு உறுப்புனா இந்த சென்னையில இருக்கிற டூல்கேட் எல்லாமே எடுத்தாதான் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்பவும் பாதிப்பு பாதிப்பை உண்டாகுது இந்த டூல்கேட்டு ஒரு அவசரத்துக்கு கூட நம்ம ஒரு மெயின் ரோட்டை பிடிச்சி தாமிரத்தை சென்று அடையணும்னா சென்று அடைய முடியல இந்த டூல்கேட்டு இல்லைன்னா மக்களுக்கு ரொம்பவும் நிம்மதியான இருக்கும் இந்த டூல்கேட்டை எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க ரொம்ப பாதிப்பாடு தலைவரை ரொம்ப டிராஃபிக் ஆகுது அவங்க வாங்குறதுனால இதில் ரொம்ப டிராஃபிக் ஆகுது நாங்கள் பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரோல் ஏற்றம் வந்து நாட்டின் முன்னேற்ற பாதையை அடிப்படை தேவைகள்லாம் முக்கியமானது அதால் விலைவாசி பொருட்களுடைய அன்றாட காட்சிகள் விலைவாசிகள் கூடுதலாகுது அதில் பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ அடிக்கடி படுறது ஆறாவது இந்த இதுலேயே ஆறாவது முறையாக கூடு விட்டோ கூடி இருக்குது நம்ம ஆட்டோ டிரைவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுறோம் கடைசியாக இந்த சாட்டை மட்டும் காட்டுகிறேன் நீங்கள் பாருங்கள் தமிழக மக்கள் மீது எந்த அளவில் மத்திய அரசாங்கம் தன்னுடைய சாட்டை அடித்திருக்கிறது தன்னுடைய விலைவாசி சாட்டையை அடித்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நெல்லூர் என்ஹெச் ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்த ரேட் கார்டை உங்களுக்கு காட்டுகிறேன் ஏற்கனவே கார் வேன் ஜீப் ஐம்பது ரூபாய் செலுத்திய கட்டணம் இன்னைக்கு எழுபது ரூபாயாக உயர்ந்து விட்டது லைட் மோட்டர் வெஹிக்கிள் அல்ல மினி பஸ்ஸஸ்களுக்கு எண்பத்தி ரூபாய் வாங்கி வந்தார்கள் இன்னைக்கு நூத்தி பதினஞ்சு ரூபாயாக உயர்ந்து பஸ் ட்ரக் இரண்டு ஆக்சில் இருக்கக்கூடிய பஸ் அண்ட் ட்ரக் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்கி கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்து விட்டது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதாவது பெரிய ட்ரக்ஸ்கள் நூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு லை ஒரு சைடு இருக்குது நூற்றி தொண்ணூறு ரூபாய் கட்டி வந்த அந்த விலை இன்னைக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்து விட்டது ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி புல்டோசர் போன்ற விஷயங்கள் அல்ல ஜேசிபி வெஹிக்கிள் போன்ற விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உபயோகப்படும் இந்த வாகனங்களை பொறுத்தவரையில் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயாக இருந்த இந்த கட்டணம் இன்னைக்கு முன்னூத்தி எண்பது ரூபாயாக உயர்ந்துவிட்டது ஓவர் சைஸ் வெஹிக்கிள் அதாவது கண்டெய்னர் போன்ற வாகனங்களுக்கு முன்னூத்தி முப்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டது இன்னைக்கு அது நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்து விட்டது இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா சுராபட்டு சென்னை பைபாஸ் இங்கேருந்து போகக்கூடிய வாகனங்கள் அதற்கான கட்டணத்தை நீங்கள் பாருங்கள் கார் வேன் ஜீப் இதற்கு அறுபது ரூபாய் வசூலிக்கப்பட்டது இன்றைக்கி அது எழுவது ரூபாயாக உயர்ந்து விட்டது லைட் மோட்டர் வெஹிக்கிள் இல்லை மினி பஸ் நூறு ரூபாயாக இருந்தது இன்றைக்கி நூற்றி பத்து பஸ் அண்ட் ட்ரக் ரெண்ட் ஆக்செல் இரநூத்தி பத்தில் இருந்து இரநூத்தி முப்பது ரூபாயாக உயர் உயர்த்தி விட்டார்கள் கமர்ஷியல் வெஹிக்களை பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாயாக இருந்த அந்த கட்டணம் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயாக விட்டது ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாயாக இருந்த அந்த கட்டணம் இன்னைக்கு முன்னூற்றி அறுபது ரூபாயாக உயர்ந்து விட்டது ஓவர் சைஸ்ட் வெஹிக்கல் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலிருந்து நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்து விட்டது ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு டோல்கேட்ஸில் பத்து சதவீதம் விலையேற்றம் நடந்திருக்கிறது நெல்லூர் டோல்கேட்டில் நாற்பது சதவீதம் விலையேற்றம் நடந்திருக்கிறது சுறாப்பட்டு டோல்கேட்டில் பதினாறு சதவீதம் விலையேற்றம் நடந்திருக்கிறது அதாவது ஒரு மாநில அரசாங்கம் நியாயத்தை பேசியும் போது அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டோல் பிளாசாக்களை நீக்கிவிடுங்கள் என்று கூறிய பெண் மத்திய அரசாங்கம் அந்த டோல் பிளாசாக்களுடைய கட்டணத்தை எப்படி குறையாமல் ஒரு மாநிலத்திலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் தமிழக அரசாங்கம் கடுமையாக இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் இந்த கட்டணத்தை உடனடியாக எப்படி குறைக்க முடியும் என்று அந்த வேலையை பார்க்க வேண்டும் மக்கள் அவதியில் இருக்கிறார்கள் மக்களிடம் பணம் இல்லை மக்களிடம் வேலை வாய்ப்பு இல்லை பெட்ரோல் டீசலின் விலை விலைவாசி இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஃபீஸிலிருந்து அனைத்து விஷயங்களுக்கான விலை ஏற்றம் நடந்து கொண்டிருக்கும் போது டோல் பிளாசாக்களில் இது போன்ற சாட்டை அடிக்கும் போது மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்களே கேட்டு வந்தீர்கள் தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று பார்க்கலாம் அதுவரை உங்களுடைய கேள்விகளை நிறுத்தார்கள் உங்களுடைய கேள்விகள் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இவர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் தான் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க இருக்கிறது உங்களுடைய கேள்விகளை வைத்து தான் இவர்கள் அஞ்சி வருவார்கள் ஒரு அரசாங்கத்தை சரியான முறையில் நடத்துவார்கள் அதனால் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்